அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நண்டை போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக அங்கங்கே ஒளிரக்கூடிய நட்சத்திர கூட்டமே இந்த கடகராசி. 12 ராசிகள்லேயே அதிக அளவில் ஈர்ப்பும் வசீகரமும் சக்தியும் பெற்ற ராசி இந்த கடகராசி. இந்த ராசிக்காரங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படிக்கும், அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க, நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். நீங்க பார்த்த கடகராசி அன்பர்கிட்ட இந்த மாதிரி குணங்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஆம் இல்லை அப்படிங்கறத மறக்காம பதிவிடுங்க. சரி, வாங்க, நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க எந்த துறையில் பணியாற்றினாலுமே அந்த துறையில் நல்ல ஒரு அதிகாரத்தை எடுத்துக்குவாங்க. இவங்களுக்கு ஆளுமை திறன் நிறைய இருக்கும். அதேமாதிரி ரொம்ப அன்பால் பேசக்கூடியங்க. நிர்வாகத்திறனால எல்லாரையும் கவரக்கூடியங்க. முடிந்த அளவுக்கு இவங்க ஒரு தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வருவாங்க அந்த கடகராசி அன்பர்கள். அதே மாதிரி இவங்களுக்கு மேல் அதிகாரி கூட ஒரு சில வார்த்தைகளை இவங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய குறிப்புகளெல்லாம் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு மேலதிகாரியுடைய அந்த அதிகாரத்தை கூட வலுவிலக்க செய்திருவாங்க இந்த கடகராசி அன்பர்கள். அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுடைய ராசிநாதன் சந்திரன் மனோகாரகன் அவர் ஒருவருடைய மனதை சந்திரன் நிர்ணயிக்கிறது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது. நீங்கள் வெகு விரைவில் மற்றவர்களுடைய மனதில் வந்து இடம் பிடித்திருவீங்க. நீங்கள் எடுக்கிற வேலையை முடிக்காமல் விடமாட்டீங்க. கடினமாக நீங்கள் எடுத்த வேலையை முடிக்கிறதுக்காக பகலாக உழைக்கக்கூடியங்களா இந்த கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. உங்களுடைய ராசியில் 4வது வீட்டில் அதிபதியானவர் சுக்கிரன். கட்டடக்காரகனாக இருப்பதனால அதிநவீனமான வீடு கட்டுவதில் கொஞ்சம் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல நோய் கடன் எதிரி ஸ்தானம் உரியவராக இருக்கிறவர் குரு என்பதனால பொது காரியங்களில் ஏழை எளியவர்களுக்கு உதவுவது இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும். அதே போல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இதை பெற்றுத்தரும். கடகராசி அன்பர்கள் அசையா சொத்தை பொறுத்தவரையிலும் மனைவி அல்லது பிள்ளைகளோட பேரில் வாங்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி, ஏன்னா 7ஆம் இடத்திற்கு அதிபதி சனி வருவதனால திருமண வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், திருப்தி தர மாதிரி இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் சனி அதிபதி என்பதனால தீர்க்க ஆயுள் உங்களுக்கு உண்டு. சரி, நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலே ஒரு ஹோமம் நடத்திட்டு இருக்காங்க. வாராகி அம்மன் கோவிலில் நடத்தப்பட்ட ஒரு ஹோமம். அந்த ஹோமத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வம். அப்படி ஒரு அபூர்வமான காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் வாராகி தாயே அப்படின்னு வேண்டிக்கிட்டு மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் 3 டைம் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக ஏதாவது நிறைவேறாமல் இருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நிறைவேறணும் அப்படின்னு அந்த வாராகி தாயை வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி, வருகின்ற வாரத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான கிரக நிலை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வார கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அது அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் என்றாலும் சனி பகவான் வக்கரக இயக்கத்தில் இருப்பதனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருப்பினும் சேமிப்பு படிப்படியாக குறையும். திடீர்னு சில பேர்த்துக்கெல்லாம் இடமாற்றம், பதவி உயர்வு, உத்தியோகத்தில்
மனசுக்குள்ளான ஒரு மாற்றம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். அதே மாதிரி புதியவர்களை நம்பி எந்த ஒரு செயலையுமே நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். அதே மாதிரி மற்றவர்கிட்ட வந்து குடும்ப விஷயங்களை நீங்கள் அதிகம் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கடகராசி அன்பர்களே, சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். நம்பிக்கையோடு அதை செய்யுங்க. அதே மாதிரி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார். இந்த கடகராசி அன்பர்களுக்கு கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7-8 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சனி. அஷ்டம அதிபதியாக அவர் வக்கரகம் பெறுவது அதனால் கொஞ்சம் கடுமை குறையும். என்றாலும் அதே நேரத்தில் சப்தம அதிபதியாகவும் சனி இருப்பதனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நிழல் போல கடன் சுமை கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி எதையும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. ஆனால் இந்த டைமு நீங்கள் திட்டமிட்ட மாதிரி எதுவும் நடைபெறத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். அதே மாதிரி தொழிலையும் கூட உங்களுடைய பங்குதாரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் அச்சுறுத்தல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமையில் ஏதாவது ஒரு குறைய ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய அதிகாரத்தை இந்த டைமு பயன்படுத்துவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானத்தை கடைபிடிங்க. இந்த டைமு அவசரப்பட வேண்டாம். எதிரிகள் பலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மற்றவங்கக்கிட்ட நீங்கள் கூற வேணாம். மற்றவங்கக்கிட்ட நான் இந்தளவுக்கு முன்னேறி இருக்கிறேன், இந்தளவுக்கு டெவலப் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறத மற்றவங்கக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கடகராசி அன்பர்களே, அதே மாதிரி புதன் உச்சம் பெறும் இடம் பார்த்தீங்கன்னா 3-12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் பகவான். சகாய ஸ்தான அதிபதியான உச்சம் பெறுவது நல்ல நேரம் அப்படின்னே நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். ஏனென்றால் விரை அதிபதியாகவும் புதன் இருப்பதனால எதிர்பாராத விரயங்கள் வந்து சேரும். இது போன்ற காலகட்டத்தில் இல்லத்தில் ஏதாவது விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் வாங்குவதற்கான யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். அதே மாதிரி நிலம் வாங்கிறது, பூமி வாங்கிறது அல்லது ஏதாவது சொத்து வாங்கிறது இதெல்லாம் இது ஏற்ற காலம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஏதாவது வீடு கட்டலாம் அப்படின்னு நீண்ட நாளாக முயற்சி செய்துட்டு இருந்தீங்க, அதில் சின்ன சின்ன தடைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த டைமு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது பழுது பார்க்கிற வேலை இந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் இந்த டைமை ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கல்யாணம் சம்பந்தமான திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம். இதனால் இந்த டைமில் கொஞ்சம் சுப விரயம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது. இந்த டைமும் வரன் தேடிட்டு இருக்கீங்க, அதற்கான முயற்சியெலாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். துளாராசியில் சுக்கரன் செல்ல இருக்கிறார். அது சுக்கரனுக்கு சொந்த வீடு. உங்களுடைய இந்த கடகராசி அன்பர்களுக்கு 4-11 ஆகிய இடத்திற்கு அதிபதி சுக்கரன். அவர் சுகஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கும்போது நல்ல காரியங்கள் பலவும் இந்த டைமில் நடைபெறும். தாய் வழியில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பாக பிரிவினை போன்ற பஞ்சாயத்துக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு. தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு பக்க பலகமாக இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இந்த டைமில் இருப்பாங்க. உங்களுடைய தேவையை உங்களுடைய நண்பர்கள் பூர்த்தி செய்வாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு சில கடகராசி அன்பர்களும் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட பணி நிரந்தரம் போன்ற தகவல் இந்த டைமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி அமையும். துளாராசியில் புதன் செல்ல இருக்கிறார். அங்குள்ள சுக்கரனோடு இணைந்து புத ஆதித்ய யோகமும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுடைய ராசிக்கு சகஸ்தானாதிபதியான புதன் பலம் பெற்ற இந்த நேரத்தில் தொட்ட காரியம் எல்லாமே பொன்னாகும் அப்படின்னு சொல்லலாம். தொல்லைகள் கொடுத்துட்டு வந்தவங்களாம் உங்களை விட்டு விலகி செல்லுவாங்க. தடைப்பட்ட காரியம் ஒவ்வொன்றாக தானாக நடைபெறும். உத்தியோகத்திலேயும் உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை இந்த டைம் ஏற்றுக்கொள்வாங்க. அதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. வர வேண்டிய பாக்கி எல்லாமே இந்த டைமை நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வசூலாகும். தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன போட்டிகள் இதனா வரையிலும் இருந்திருக்கும். அந்த போட்டியெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடி இடமாற்றமும் பதவி உயர்வும் இந்த டைமு கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டைமு நல்ல ஒரு புகழ், அதிகாரம் இதெல்லாம் தேடி வர இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல யோகமான காலமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த டைமு ஏதாவது தொழிலை விரிவுபடுத்தலாம், தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தினா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்லாம் முயற்சி செஞ்சுருப்பீங்க. சின்ன சின்ன தடைகள் இதனவர்களும் இருந்திருக்கும், ஆனால் இந்த டைமு முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையத்துக்கு இந்த கடகராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். நம்பிக்கையோட இது ஒன்று மட்டும் செய்து பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.